வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஏ எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு. இப்போ நான் வந்து என்னுடைய ஜாதகப்படி இந்த ராகுதசையில் குரு புக்தி ஓடிக்கிட்டுருக்கு. அந்த குரு புக்தியின் மத்திய காலம் இந்த ஆகஸ்ட் 26 முடியுது. ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடக்கிறாப்புல இருந்தால் இந்த ஆகஸ்ட் 26 நடக்கணும். இல்லைன்னா நாம் வந்து நம்ம ரூட்டை பிடிப்போம். இப்போ நாம் வந்து இந்த பணக்காரனில் பரம்பரை பணக்காரன்னும் அந்த மாதிரி நாம் ஒன்றும் கொய்யால பை பர்த்தெல்லாம் வந்து ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. சரி, ஏதோ அந்த ரூட்டையும் பார்த்தோம், அது ஒன்றும் வேலைக்காகலை. சரி, கடவுளே வந்து இந்த சத்தியரூபமாகவும் தர்மரூபமாகவும் இருப்பார், நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், இந்த மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணிக்கிட்டு நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வந்தேன். வந்து 86 கணக்கு போட்டுக்கணும், 2006 20 இது ஒரு 14 என்னவோ. இது இந்த வந்து ஒரு சித்தாந்தம் இருக்குது. நான் வந்து எல்லா தியரியும் அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஒரு மேட்ரு நடந்து முடிஞ்ச பிறகு எதுவுமே வேலைக்காகலைன்னு வைங்களேன், நல்லா பொய்து போச்சுடா முருகேசா, விட்றேன், அவ்வளோதான். இது எப்படி இருக்கு? இப்போ வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் திருப்பங்கள் இதெல்லாம் இருக்கணும், இல்லை ரொம்ப சப்புன்னு போயிடும் லைஃபு. அப்படி வேண்டும் வேலையோ வேண்டாத வேலையோ அது எந்த கர்மமோ அதை இறங்கும்போது சின்சியராக இறங்குவேன். சின்சியராக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்வேன். ஊற்றி மூட்டான்னு வைங்க, அதுக்கு என்னென்னமோ இப்போ சால் சாப்பிடலாம் இருக்குல்ல, என்னது தோல்வியே வெற்றியின் முதல் படி, அது இது என்னென்னமோ சொல்லுவானுங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பில்டப் பண்ணுறது அந்த தீரியெல்லாம், அது எதுவுமே வேலைக்காகலன்னு வைங்க, உட்றா உட்றா முருகேஷா, அந்த 4 போனதே தெரியல அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். அந்த மாதிரி 1986 2020 வரைக்கும் இப்போ ஏதோ ஒரு அது என்ன சொல்கிறது பித்து நிலை, அது என்ன மேட்னஸ், எவ்ரி ஒன் ஹேஸ் தட் மேட்னஸ். நம்ம மேட்னஸ் வந்து இதுதான், என்ன ஏதோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த நாடு நம்மளை திரும்பி பார்க்கணும், மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, நாம் சொல்கிறத வந்து ஏற்றுப்பாங்க அப்படி. அது ஒன்றுமே வேலைக்கு ஆகலைன்னு வைங்களேன், எனக்கு என்ன போச்சு, எனக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. இப்போ சுயநலம் சுயநலம் கருதிய அந்த வேலைகள் சிந்தனைகள் இதெல்லாம் வந்து கர்மத்தை தான் கூட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படைப்பிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான பிறவி வந்து என்னன்னா மனித பிறவி தான். இது இன்னொருக்கா நமக்கு வந்துடக்கூடாது. இப்போ நாம் வந்து சுயநலம் சார்ந்து என்னென்னத்தையோ பண்ணுறோம்னு வைங்களேன், அது கர்மம் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். இந்த பொதுநலம் சார்ந்த சிந்தனைகள் பணிகள் இதெல்லாம் வந்து என்னடா பண்ணுறேன்னா நம்மளுடைய கர்மத்தை வந்து ஒழிக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்த ஐக்யூ லெவல் ஆகட்டும், அந்த லாஜிக்கல் திங்கிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் ஆயிருக்கு ஆகிட்டும் இருக்குது. அது ஒரு பக்கம். இப்போ இந்த ஆகஸ்ட் 26 அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நானும் யோசித்து பார்த்தேன். இப்போ எவ்வளோ காலம் போயிடுச்சு, இப்போ போய் நான் வந்து என் சொந்தத்துக்கு என்னத்தையோ பண்ண போகிறேன் கிழிக்க போகிறேன்னா அதான் வந்து சிரிப்பான இதுக்கு மேலே தேவை கிடையாது, தேவையும் இல்லை. இப்போ டார்ச்சர் தான் கொய்யால, என்ன டார்ச்சர் தான் கொய்யால, விசிட்டர்ஸை பார்க்கணும், ஃபோனை அட்டன் பண்ணணும், இந்த ஃபைனான்சியல் டீலிங்கு இதெல்லாமே வந்து எரிச்சல் தான். இப்போ வந்து ஏதோ அத்து விட்ட மாதிரி அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு, எல்லாம் அடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான்,
நாம் வந்து கரையில் இருக்கோம், இது பெட்டர் பொசிஷன். ஆனாலும் எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததிகள் என்ன நினைப்பாங்க, பாரியா இந்த ஆள் கூட சும்மா நோக்காமல் லெட்டர் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு நினச்சிடப்படாது இல்லையா. அதனால் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக திங்க் பண்ணி கமர்ஷியலாக கொஞ்சம் வருமானத்தை கூட்டிக்கிட்டு நேர்லேயே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்போ 26 அப்புறம், இந்த 26 முதல் பார்ப்போம். மாதம் ஒரு பயணம், மாதம் ஒரு பயணம். இப்போ இந்த பாடுகா மகன்களுக்கு லெட்டரை போட்டு அத்தை அவன் இவனுக்கு அனுப்பாயுவான் அவனுக்கு அனுப்பாயுவான் அவனுக்கு அனுப்பமா, கடைசியில் அது எங்கடாவது நிற்கிறான்னா டவுன் பிளானிங் ஆஃபீஸரை போய் நான் பார்க்கணுமா. அதான் நான் சொல்கிறதெல்லாம் வந்து சிஎம்மாலேயே வந்து முடியுமா முடியாதாங்கிறது அது வேறு கதை, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸு அது இதெல்லாம் இருக்கும்ல. இதில் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் என்னத்தை கிழிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதனால் வந்து நாம் நேர்லேயே போவோம், சிங்கத்தின் குகையில் சிங்கத்தை போய் சந்திக்கிறது. வையால் இங்கே இருந்துக்கிட்டு என்னத்தை நியூசன்ஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஆத்தா தான் துணை. நன்றி, வணக்கம். இங்கிருந்து நிகழ்ச்சி.